ஹாய், நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்லாம் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா ஊறணும், ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கேன் நான் வீட்டு அரிசின்றதால. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். நான் வீட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி 2 கிளாஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காயட்டும். நெய் சூடானதும் நான் வந்து சின்னதாக 2 பட்டை, வாசனைக்காக 2 ஏலக்காய், 1-4 லவங்கப்பூ, இது கூடவே 4 பச்சை மிளகாய். நான் வந்து கீரி பொடலை அப்படி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸி வேணுனாக்கா நீங்கள் கீரி போட்டுப்பாங்க. நான் ஃப்ளேவருக்காக 4 பச்சை மிளகாய். ஜீரா ரைஸ்ன்றதுனால நான் வந்து 2 ஸ்பூன் ஜீரா கூடவே 1-3 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சிடும். தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். 1 கிளாஸ் ஊற்றியிருக்கேன். 2-4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். அவர் 1/2 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை கொட்டிடலாம். ஒரு 3-4 விசில் வச்சு வச்சா போதும். அவ்வளோதான், ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடும். ஜீரா ரைஸ் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து முந்திரியை வந்து வதக்கிட்டு இருக்கேன். அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 திராட்சை இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஜீரா ரைஸ் எடுத்து அது மேலே வந்து இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கேரளா ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டான இருக்கும். கையானதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டீப் பண்ணணும். டீப் பண்ணிட்டு நல்லா கலர் திரும்பணும். நம்ம ஜீரா ரைஸோட முந்திரி திராட்சை இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கமும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். என்ன நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஜீரா ரைஸும் விசில் அடங்கிட்டுருக்கோம். இப்போ அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெதுவாக இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. அதுதாங்க ரொம்ப சாஃப்டாகவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட ஜீரா ரைஸ்
நம்ம வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஒரு மூணு திராட்சை ஆனியன் அதுக்கு மேலே கொஞ்சமாக ரைஸ் அவ்வளோதாங்க ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க சைடிஷ் இல்லாமலேயே நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்